ராகமா முடிச்சா வந்து சுத்த நேரா அடிய சுட்டு முடிச்சு. இப்பதான் நல்லா இழுக்கும், இதே சைஸ் தான் இருக்கும். அடியா அவன் ஒரு மணிக்கெல்லாம் பிடிக்கான், நான் முன்னாடி வந்துடுவாங்க. அதனால தான் நாளையும் மீன் பிடிக்க போகிறப்போ ஒரு சில பேர் தூண்டில் டைம் பாஸுக்காக போடுவாங்க, ஒரு சில நபர் அந்த மீனை பிடிச்சி கறிக்கும் எடுத்துப்பாங்க, அதுவோ ஒரு சில பேர் வந்து விற்கவும் செய்வாங்க. இந்த பெரியவர் ஒரு மீன் பிடிக்கிறாரு, அந்த மீனோட பேர் நாங்கள் நாவன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பிளாக் பீம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து மண்ணோட இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் கண்டிஷன் தெரியாது, முள் நட்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன், அப்படி இருந்தாலே அது உடன் மீன் அப்படின்னு அர்த்தம். இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த முள் வந்து அந்த உடம்போட முதுகோடு அடிப்படுத்துகிறோம். மீன் பார்க்குறதுக்கு எல்லா இடங்கள்லையும் சரி, அது நீட்டிகிட்டு இருக்கிறதாலே மீன் ரொம்ப ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இப்போது அந்த மீனோட கண்ணை பார்த்தாலே தெரியும், கூடுதலாக நமக்கு வந்து தெரியும் இந்த மீன் ரொம்ப உடன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இது உயிரோடு தான் இருக்குது, இது துடிக்கிறதோட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மீன் வந்து தண்ணியில் வச்சு ட்ரை பண்ணும்போது அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது துடிச்சு விடுறத கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். மீன் பொறுத்த வரைக்கும் பார்வைக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், எல்லா மீனுமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இது மீன் சம்மந்தமாக நம்ம வந்து அதிலே பழகும்போது தான் எல்லா மீனும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 வகையான மீன் இருக்குன்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய வகையான மீன் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடல் சார்ந்து உள்ளவங்களோ இல்லை மீனை பற்றின புரிதல் உள்ளவங்களோ இல்லை மீன் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பேர் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மீன் மாதிரியே வேறு வேறு கலரில் மீன்கள் இருக்குது, அது ஒவ்வொரு இதுக்கும் மீனோட பேர் வந்து மாறுபடும். இந்த மீன் வந்து நாவன்னு சொல்லுவாங்க, இதுவே தெற்கு சைடில் வந்துட்டு வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு கருப்பு கலரில் இருக்குது, திடீர்னு பார்த்தா இங்கே ஆற்று மீன் மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் கடலில் வந்து கொஞ்சம் கரவோரமாக கிடக்கிற மீன் தான். இதோட முள்ளெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதே போல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், குத்துனுச்சுன்னா ரொம்ப நேரம் கடுக்கிற தன்மை உள்ளது. இந்த மீனை பிடிச்சிட்டு கடல் தண்ணியில் விடும்போது தான் அதோட ரியாக்ஷன் வந்து ரியலாக இருக்கும், ஆற்று தண்ணியில் விடும்போது அது என்னமோ நடிக்கிறது மாதிரியே இருக்கும், பெரிய அளவுக்கு அது வந்து துடிச்சுலாம் ஓடாது, அப்படியே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்து கிடக்கும். இதை பெரிய அளவுக்கு தண்ணியில் விட்டால் கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓடவே ஆரம்பிக்கும். உடனே விட்டோடனே தவிச்சிட்டோம் அப்படின்னு ஓடுனா அது கடல் தண்ணியில் மட்டும்தான். ஆற்று தண்ணிக்கும் கடல் தண்ணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கடல் நீர் எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி உப்போட அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே உப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கரையில் உள்ள தண்ணீரில். ஒரு சில பேர் இது நாள் ஃபுல்லாகவே இது ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு ஒரு 4 மீன் 5 மீனுன்னு வேறு வேறு மீனை கெளுத்தி நாவை பாறை வகைகள் இல்லை மொசரி வகைகள்னு நிறையா பிடிப்பாங்க. அவங்க இது எண்ட் ஆஃப் தி டே இதை அந்த மீனை விற்று தான் ஏதாவது அவங்களுக்கு செலவுகளை ஓட்டிப்பாங்க. குடும்ப செலவுலாம் பெரிய அளவுக்கு நம்ம வந்து இதில் ஓட்டிட முடியாது, சில நாள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும், சில நாள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப குறைவாக கிடைக்கும், சில நாள் சுத்தமாகவே கிடைக்காது, போயெல்லாம் திரும்பி வர மாதிரி தான் இருக்கும் இந்த தூண்டில் தொழிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் தூண்டில் இப்போ மீன் கிடைச்சதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. இந்த மீனோட செதில் வந்து அதாவது பூ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கலரிஷாக ரெட்டிஷாக இருந்தாலே இது ரொம்ப
உடன் மீன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மீன் வந்து சமையலுக்கு உகந்த மீனா, இந்த மாதிரி உடனே பிடிச்சிருவாங்க மீனை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த மீனோட ரியல் டேஸ்ட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். நிறைய நேரங்களில் நீங்கள் மீன் சாப்பிட்ருப்பீங்க, இந்த உயிருள்ள மீனுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க.